Dear students, இன்னைக்கு நம்ம operating system structures பத்தி பார்க்க போறோம் பா. ஓகே, இந்த வீடியோல operating system structures அதுல உள்ள first எதை பார்க்க போறோம்னா simple structure operating systems இத தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா earlier daysல மக்களுக்கு என்ன வந்து operating system பத்தி ஒரு பெரிய awareness இல்ல. அத பத்தி ஒண்ணும் பெரிய லெவல்ல ஐடியா இல்ல, operating system பத்தி தெரிய வரல. ஸோ டெவலப்பர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் தட் இஸ் டெவலப்பர்னு யாரை சொல்லுவோம், நம்ம ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறவங்க பேர் தான் டெவலப்பர்ஸ். அந்த டெவலப்பர்ஸ்க்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய இம்பார்ட்டன்ஸ் எதுவும் தெரியல, அவங்களுக்கு அதை பற்றின ஒரு ஐடியா இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை எழுதுனாங்க. எப்படி எழுதுனாங்கன்னா சிம்பிள் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் எழுதுனாங்க. அதில் ஒன்றும் பெரிய லெவலில் வந்து பவுண்ட்ரிஸ் எல்லாம் அதில் எந்த எதுவுமே டிஃபைன் பண்ணலை. பவுண்ட்ரிஸ்னால் நான் எதை சொல்கிறேன்னா மாடியூல்ஸுன்றது தான் நம்ம பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ மாடியூல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது பார்ப்பீங்க. ஸோ ஹோல் ப்ராஜெக்டை சிங்கிள் பர்சனே பண்ண மாட்டாங்க, அதை பேட்ச் மெம்பர்ஸை நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாடியூலில் பண்ணுவீங்க. அந்த ஒரு ப்ரோக்ராமை மாடியூல் மாடியூலாக டிவைட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாடியூலில் வரக்கூடிய எரர்ஸை அவங்கவுங்க சால்வ் பண்ணுவாங்க. ஃபைனலாக எல்லா மாடியூலையும் ஒரு ப்ராஜெக்டை வந்து நாலாக பிரிச்சிருந்தோம்னா, நாலு மாடியூலாக பிரிச்சிருந்தோம்னா நாலு மாடியூலையும் ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க, மிங்கிள் பண்ணுவாங்க, சேர்த்து ஃபைனல் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த விதமான பவுண்ட்ரிஸும் செட் பண்ணாமல் சிம்பிள் ஸ்ட்ரக்சரில் எழுதினாங்க. அதுக்கப்புறமா தான் யூசருக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கிட்டேருந்து நிறைய தேவை அதிகமாயிட்டு அதிகமாக ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய தேவை அதிகமாக ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்ன பண்ண வேண்டியதாகிடுச்சு, அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன ஆட் பண்ணலாம், இருக்கிற சிஸ்டம்லேயே அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸை என்னென்ன ஆட் பண்ணி இதில் இதனுடைய எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் அப்போயும் என்ன பண்ணல, அந்த சிஸ்டமை பிரிக்கல, தட் இஸ் சப் சிஸ்டம்ஸாக பிரிக்கல, தட் இஸ் மாடியூல்ஸாக பிரிக்கல, ஹோல் சிஸ்டமாக தான் அதை வச்சுக்கிட்டு பார்த்தாங்க. இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்மை வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணோம்னா யூசர் ஸ்பேஸ் கர்னல் ஸ்பேஸாக ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வந்து யூசர், யூசர் இருப்பாங்க வெளியில் இருக்கிறவங்க தான் யூசரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, கர்னலில் உள்ள டிவைஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த யூசர் ஸ்பேஸையும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூசர் ஸ்பேஸையும் கர்னல் ஸ்பேஸையும் செப்பரேட் பண்ணவே இல்லை. இதனால் என்ன ஆச்சு, கர்னலில் உள்ள எல்லா ஹார்ட்வேரு ஐஓ டிவைசஸ்ஸு எல்லாத்தையுமே யூசர் வந்து டைரெக்டாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய சப்போர்ட் இல்லாமலே அவங்க என்ன பண்ணாங்க, கர்னல் ஸ்பேஸில், தட் இஸ் யூசர் ஸ்பேஸ் கர்னல் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோன்னே அதில் உள்ள கர்னல் ஸ்பேஸில் உள்ள ஐஓ டிவைசஸ், மெமரி மேனேஜர், நெட்ஒர்க் மேனேஜர், இன்டர்ப்ராசஸர், ஷெட்யூலர் இந்த மாதிரி எல்லாம் எல்லாருமே கர்னல் ஸ்பேஸில் தான் இருக்காங்க. அதெல்லாம் எந்த விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய சப்போர்ட் இல்லாமலே யூசர் வந்து அக்சஸ் பண்ண முடிஞ்சுது. இந்த மாதிரி அக்சஸ் பண்ணுறதுனால என்ன ஆச்சு, அடிக்கடி வந்து சிஸ்டம் வந்து கிராஷ் ஆச்சு, வெளியிலேருந்து எரர் நிறைய அக்கர் ஆச்சு. ஏன் வந்து நாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய அல்டிமேட் எய்மே ஹார்ட்வேரை யூசர் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான், தட் இஸ் மீடியேட்டராக பிஹேவ் பண்ணுதுன்னு நான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். டிஃபைன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படித்தோம்லப்பா, அதிலேயே ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்ன படித்தோம், இது வந்து மீடியேட்டராக பிஹேவ் பண்ணுது, ஹார்ட்வேரை யூசர் அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு அது பிஹேவ் பண்ணுதுன்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். இங்கே செப்பரேட் பண்ணாததுனால, யூசர் ஸ்பேஸையும் கர்னல் ஸ்பேஸையும் செப்பரேட் பண்ணாததுனால யூசர் வந்து எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்கிட்டு இதனால் சிஸ்டம் வந்து கிராஷ் ஆகிக்கிட்டு வெளியிலேருந்து நிறையா ஐஓ டிவைஸ்லேருந்து எரரு, ஃபைல்லேருந்து எரரு, நெட்ஒர்க்லேருந்து எரரு, இது மாதிரி எல்லா லெவல்லேருந்தும் எரரு அக்கறாக ஆரம்பிச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மோனோலித்திக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மோனோனா என்னம்மா, சிங்கிள் அப்படின்றது தான் நம்ம மோனோ அப்படின்னு சொல்லுவோம். மோனோல் இப்போ வந்து சிங்கிளாக இருக்குது. இதோ சிங்கிளாக இருக்குன்னா என்ன சிங்கிளாக இருக்குது, இங்கேயும் என்ன நடக்கலை, செப்பரேஷன் இல்லை, தட் இஸ் யூசர் ஸ்பேஸு கர்னல் ஸ்பேஸ்ன்ட்டு செப்பரேஷன் இல்லை. இதுவும் ஒரு காமன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான், ஆனால் ஸ்டார்டிங்கில் இது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம போக போக தான் ஒரு ஒரு இதில் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் சால்வ் பண்ணி வர்றது தான் அடுத்த லெவல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு போவோம். ஸோ ஃபஸ்ட் இப்போ மோனோலித்திக் பார்த்துட்டு அடுத்தது லேயர் இது மாதிரி ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ மோனோலித்திக்கில் ஃபேஸ் பண்ண இன்கன்வீனியன்ட் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றது அடுத்தது லேயரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஒரு ஒரு காம்பனட்டும் எல்லாத்தையுமே எங்கே வச்சிடுறாங்க, ஆஸ் யூஸ்வல் எல்லா காம்பனன்ட்ஸே. காம்பனன்ட்ஸ்னால் நான் யார் யாராக சொல்கிறேன்னா, ஃபைல் மேனேஜரு, என்டர் ப்ராசஸர், ஷெட்யூலரு, தென் நெட்ஒர்க் மேனேஜரு, தென் பார்த்தீங்கன்னா ஐஓ மேனேஜரு, ப்ராசஸர், ஷெட்யூலரு, இவங்களெல்லாம் தான், மெமரி மேனேஜர், இவங்களெல்லாம் தான் நான் என்னென்னு சொல்கிறேன்னா காம்பனன்ட்ஸ்ன்னு சொல்கிறேன். எல்லாமே எங்கே இருக்குது, கர்னலில் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் என்ன பண்ணுறாங்கன்னா, யூசர் வந்து டேரெக்டாக இந்த கர்னல் ஸ்பேஸில் உள்ள காம்பனன்ட்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணுறாங்க. இங்கேயும் என்ன டிவைட் பண்ணவே இல்லை, தட் இஸ் சப் சிஸ்டமாக டிவைட் பண்ணவே இல்லை. அதனால் யூசர் வந்து டேரெக்டாக கர்னல் ஸ்பேஸை அக்சஸ் பண்ண முடிஞ்சுது. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இதனால் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியுது ஆப்ரேட்டிங் சிஸ்டமில், தட் இஸ் கர்னலில் உள்ளவங்களை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியுது. ஆனால் கர்னலில் உள்ள காம்பனன்ட்ஸ்னால் என்ன ஆகுது, நிறைய பேர் ஈஸியாக அக்சஸ் பண்றதுனால என்ன ஆயிடுது, எரர் அக்கர் ஆகுது. தட் இஸ் எரர் நம்மளால என்ன பண்ண முடியல, ஐசோலேட் பண்ணவே முடியல. எதிலிருந்து எரர் அக்கர் ஆகுது, நெட்வொர்க்ல இருந்து வருதா, மெமரில இருந்து வருதா, ஃபைல்ல இருந்து வருதா அப்படின்ட்டு அவங்களால என்ன பண்ண முடியல, பிரிச்சு பார்க்கவே முடியல, தட் இஸ் ஐசோலேட் பண்ணவே முடியல. இங்கேயும் என்னாச்சு, அடிக்கடி வந்து சிஸ்டம் கிராஷ் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதுதான் அடுத்தது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, லேயர்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த லேயர்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேம்மா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.